இன்றைக்கி நம்ம ரியலிஸ்டிக் ஹேர் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஹேர் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸோட மாடலை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஹேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபேஸ் மாடல் மாதிரி சும்மா நீங்கள் ஒரு இமேஜினேஷன் மாதிரி சும்மா ட்ரா பண்ணுங்கள். அதை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் போட வேண்டிய அந்த ஹை டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம சேர்த்துக்கணும். எங்கெங்க நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் போடணும். அப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போட ஆரம்பிக்கணும். டார்க்காக இருக்க போர்ஷன்ஸில் டார்க்காகவும் லைட்டாக இருக்கிற போர்ஷன்ஸில் இதுக்கு நான் யூஸ் பண்ண பென்சில் வந்து ஜஸ்ட் 3 பென்சில். சார்கோலில் வந்து சாஃப்ட், ஹார்ட், மீடியம் 3 இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப டார்க்காக இருக்கிற லேயரில் வந்து நம்ம மீடியம் பென்சிலும் சார்கோல் பென்சிலும் யூஸ் பண்ணணும். ரொம்ப லைட்டாக இருக்கிற ஏரியாவில் வந்து நம்ம ஹார்ட் பென்சில் யூஸ் பண்ணணும். ஹார்ட்னால் லைட்டாக இருக்கும். அதாவது இதில் எப்படி நான் சொல்கிறதுனா, அந்த காற்றுல முடியாடும் போது அந்த சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, மெலிசா, அந்த முடிக்கு வந்து நம்ம ஹார்ட் பென்சில் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்ஸாக ஜஸ்ட் போட்டு விட்டணும். இதில் வந்து நான் ப்ரெஷ்ஷு சார்கோல் பென்சிலில் ஸ்ட்ரோக்ஸ் போட்டு ப்ரெஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிடணும். அப்போ வந்து அதோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடும். அப்போ அந்த ரியலிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே டார்க்காக இருக்க போர்ஷன்ஸில் நம்ம மீடியம் பென்சில் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் ட்ரா பண்ணிட்டு செகண்டே நம்ம சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணால் அந்த சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் தெரியாது. நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ரஃப் ஷீட்டுங்கிறதுனால சார்கோல் பென்சிலும் ரஃபாக இருக்கிறதுனால என்னால் அழுத்தி ட்ரா பண்ண முடியல. ட்ரா பண்ணால் பேப்பரும் கொஞ்சம் கிழிஞ்சிரும். நீங்கள் சாஃப்ட் ஷீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா சார்கோல் சூப்பராக யூஸ் பண்ணலாம். சாஃப்ட் ஷீட்டில் ட்ரா பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு லேயராக நம்ம ஸ்ட்ரோக்ஸாக போட்டுட்டு டார்க்காக இருக்க போர்ஷன்ஸில் சார்கோல் பென்சிலை வச்சு ஸ்ட்ரோக்ஸாக போட்டுட்டு நம்ம ட்ரா பண்ணணும். அது இங்கே இப்போ நம்ம திருப்பி நம்ம அங்கேருந்து கனெக்ட் பண்ணணும். மீடியம் பென்சிலை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக்ஸ் போட்டு அந்த இது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ரெண்டு இடமும் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி விட்டுணும். அதாவது ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணி விட்டுணும். இப்போ அதே மாதிரி திருப்பி நம்ம இப்போ நான் இதுக்கு ஹார்ட் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த இடத்த நம்ம ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிடணும். அதாவது கீழே வரையும் நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ரோக்ஸ் இழுத்து விட்டணும் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி. அதில் இருக்கிற மாதிரி நம்ம டார்க் போர்ஷன்ஸில் சார்கோல் பென்சில் மீடியம் பென்சில் யூஸ் பண்ணி ஃபுல்லாக டார்க் ஸ்ட்ரோக்ஸ் தான் போடணும். வேறு எதுவும் கனப்படன்னு கிரிக்கிடக்கூடாது. ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் நம்ம போட்டு ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான். சார்கோல் பென்சிலையும் மீடியம் பென்சிலையும் யூஸ் பண்ணி அதிகமாக சார்கோல் மீடியம் தான் யூஸ் பண்ணணும். கடைசி ஹைலைட்டிங் டீட்டெயில்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஹார்ட் பென்சில் யூஸ் பண்ண போகிறோம் ட்ராயிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். இப்போ நம்ம ஃபுல்லாக சார்கோல் பென்சில் மீடியம் இப்போ நான் மீடியம் பென்சில் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் போட்டு ஒரு லேயர் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நம்ம ஸ்ட்ரோக்ஸாக போடணும். முடி எந்த சைடு நம்மளுக்கு முடி போயிருக்கோ அந்த சைடில் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போடணும். அப்போ தான் அந்த ரியலிஸ்டிக் லுக் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நம்ம ஹேர் எந்தெந்த பக்கம் ஸ்ட்ரோக்ஸ் போதோ அந்தந்த பக்கம் நம்ம ஸ்ட்ரோக்ஸை நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் அந்த லுக்கு சூப்பராக தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சார்கோல் பென்சிலை வச்சு நான் இப்போ ஸ்ட்ரோக்ஸ் போடுறேன்னா, அடுத்து வந்து நம்ம மீடியம் பென்சில் யூஸ் பண்ணி அது மேலே ஒரு லேயர் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போடணும். அப்போ வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம போடுற ஸ்ட்ரோக்ஸ் வந்து கனெக்ட் ஆகும் ரெண்டும். அப்போ வந்து நம்ம மேட்ச் ஆகும். அந்த ஹேரோட அந்த ரியலிஸ்டிக் லுக் நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ ஹேரில் ஸ்ப்ரிங்காக ரோல் மாதிரி வருது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்றுமே இல்லை. அது என்ன நம்ம பண்ணணும்னா, எஸ் போடுறோம் பார்த்தீங்களா, நீங்கள் உங்களோட ட்ராயிங்கை திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ போர்ட்ரேட் சைஸ் போர்ட்ரேட் பொசிஷனில் இருக்கா, லேண்ட்ஸ்கேப் பொசிஷனில் வச்சுட்டு அப்படி ஒரு எஸ்ஸு அப்படியே ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு நம்ம ஒரு எஸ்ஸு லைட்டாக ஒரு எஸ்ஸு நம்ம சின்ன சின்ன எஸ் நம்ம போட்டுவிட்டால் அது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்காக வந்துடும். இது நான் அப்படி தான் ட்ரை பண்ணி அவுட்லைன் போட்டு வச்சுருக்கிறேன். அது சின்னத்ததுனால் இதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து கீழே வந்து எஜ்ஜுக்கு வந்து நான் மீடியம் பென்சில் யூஸ் பண்ணேன். ஏன்னா முடியோட திக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய அந்த லைட்னஸ் குறையும் பார்த்தீங்களா, அதுதான் நான் கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக மீடியம் பென்சிலை வச்சு நல்லா டார்க் அழுத்தி ஒரு ஸ்ட்ரோக்ஸ் போட்டேன். இப்போ நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிடுறேன். அதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் தெரியுது அந்தந்த இடத்துல, அதை நான் கடைசியாக மேட்ச் பண்ணிடுவேன். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் ஹைலைட்டிங் பண்ணும் போது அப்போ நம்ம மேட்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் சொன்னல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரோக்ஸாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்போ ஸ்ட்ரோக்ஸ் போடுறோமா, இப்போ இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரோக்ஸ் போட்டு மீடியம் பென்சிலோட கனெக்ட் பண்ணிடணும் அந்த ஆப்போசிட் இருக்கிற ஸ்ட்ரோக்ஸோட. அப்போ நம்மளுக்கு பண்ணும் போது இப்போ நம்ம முடித்ததுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கனெக்ட் பிளெண்ட் பண்ணிடணும் ரெண்டுத்தையும் சேர்த்து. அப்போ நம்மளுக்கு ரியலிஸ்டிக் லுக் சூப்பராக கிடச்சிருக்கும். அதாவது ரெண்டும் ஈவனாக இருக்கும். அப்போ தான் ஏன்னா இது தனியாக அது தனியான்னு இருக்கக்கூடாது, இல்லை ரெண்டு ஈவனாக தெரியணும், கேப் இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு கனெக்ஷன் அங்கே இருக்கிற மாதிரி.
இப்போ இதே இடத்துல இது எல்லாமே ஹேர் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது, ஆனால் இதுக்கு பயங்கரமாக டைம். இந்த ட்ராயிங் எனக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ரியல் டைம் வந்து 1.5 hours ஆச்சு, ஃபுல்லாக அந்த லுக் கிடைக்கிறதுக்காக. நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரா, இப்போ எந்த ஃபேஸோட ஹேர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதுக்கு நீங்கள் அவுட்லைன் போட்டுட்டு இதே மாதிரி ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்ஸ் போடணும். ஷைனிங்காக இருக்கிற இடத்தெல்லாம் இந்த மாதிரி நம்ம பிளாங்காக விடணும். பிளாங்காக விடணும்னா இந்த மாதிரி விடக்கூடாது. நம்ம ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம சார்கோல் பென்சிலை வச்சு ஸ்ட்ரோக்ஸ் போட்டு, அடுத்து மீடியம் பென்சிலை வச்சு அது மேலே இருந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போடணும். அப்படி போடும் போது இந்த ரெண்டு ஸ்ட்ரோக்ஸுமே கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது அப்போ அந்த ரியலிஸ்டிக் லுக் நம்மளுக்கு நல்லாவே சூப்பராக தெரியும். இப்போ கீழேருந்து ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்ஸாக நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணி கீழேருந்து ஸ்ட்ரோக்ஸ் ஆப்போசிட் சைடில் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணும் சார்கோல் பென்சிலை வச்சு, அடுத்து நம்ம அது மேலே நம்ம மீடியம் பென்சிலை வச்சு கனெக்ட், ரெண்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போட்டுடணும். இந்த ஃபோட்டோவில் தெரிகிறது வந்து நான் ஃபோ கேமராவில் தெரியறதுனால உங்களுக்கு அந்த லைட் லைட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளையாகவே தெரியுது. உங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸ் இல்லாத மாதிரியே தெரியும், பட் ஆனால் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு தெரியல அவ்வளோதான். இப்போ நீங்கள் சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் தெரியுதுல, அதுக்கு தான் நான் ப்ரெஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணணும். சூப்பர் ரஃப் ஷீட்டுங்கிறதுனால பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பேப்பர் கிழிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. அதனால தான் லைட்டாக பிளெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு ரியலிஸ்டிக் ஹேர் ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஃபினிஷிங் டச் மட்டும் எப்படின்னா, நம்ம அங்கங்கே அந்த ஹேர் காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குல்ல லைட்டாக, அந்த இடத்துல நம்ம ஹார்ட் பென்சில் வச்சு நம்ம லைட்டாக சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் நம்ம போட்டு விட்டுறணும். அப்படி போடும் போது ஹேர் இன்னும் நல்ல ரியலிஸ்டிக் லுக் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். கடைசியாக பிளெண்ட் பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராஃப்டி சஞ்சய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி அமேசிங் வீடியோ வர வரை வெயிட் பண்ணுங்கள். அண்டர்லன் சைனிங் ஆஃப் சஞ்சய். பாய்.